வணக்கம், நான் எஸ்கேஆர் ராமலிங்கம். ஒரு 2 வருஷமாக வீடியோ போட்டுனுக்குறோம். தேக்க மரத்தை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச சில அதில் பட்ட அறிவு தெரிஞ்சுக்கிட்டு, தேக்க மரம் எப்படி வளர்க்கலாம், எப்படி வளர்த்தா நல்லாயிருக்கும், எப்படிலாம் பராமரித்தா, எப்படிலாம் களை கொத்தணும் அப்படின்றதெல்லாம் சொல்லின்னு இருந்தோம். நிறைய வீடியோ பார்த்துட்டு தேக்க மரம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் நல்லா தான் கவனிக்கிறீங்க, இதை பாருங்கள், இது வந்து 2 வருஷத்துக்கண்ணு, இது இதுக்கே வந்து அது 1 வருஷத்தில் மேலே எண்டில் வந்து பூச்சி அடிச்சிடுது, இல்லைன்னா வந்து இன்னும் ரேஸ் மேலே போயிருக்கும். அதனால் அப்படியே விட்டு வச்சுக்கிறோம். இது வந்து இந்த நிழல் வேணும், கோழி பண்ணை வைக்கிறதுக்காண்டி நிழல் வேணும்னு சொல்லிவிட்டு இதை இன்னும் கொஞ்சம் கழிக்கணும், கழிக்காமல் விட்டு வச்சுக்கிறோம். இப்போ வந்து மாதம் வந்து ஆடி போய் ஆவணி மாதம் 2021, அது மழை நல்லா கழிக்கூடாது, கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டு வச்சுக்கிறோம். இதில் என்ன கேள்விக்கு இந்த வீடியோ என்ன, மகோகனி வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மரம் மகோகனி தான். இது டெஸ்ட்டுக்காண்டி அப்போ 2 வச்சோம். இந்த தேக்க மரம் வைக்கும்போதே தான் நாங்களும் அதை வச்சோம். ஆனால் வளரும்போது சீராக தான் வளர்ந்தது. தேக்க மரம் ஸ்பீடாக வளர்ந்துடுது ஃபஸ்ட்டில், இது கொஞ்சம் சீராக தான் வளர்ந்துன்னு இருந்தது. இப்போ அதுக்கு ஈக்குவலாகவே வளர்ந்துடுது. ஆனால் நண்பர் ஒருத்தர் சொன்னார், வளரும்போது சீராக தான் வளரும், இது வளர்ந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுனாக்கா நல்லா சரசரன்னு பெருசாக வளரும், நல்லா வேகமாக வளரும் அப்படின்னு சொன்னார். அதனுடைய உண்மையை நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகிப்போச்சு. இது நல்லா தான் வளர்ந்துருக்குது. 1 வருஷம் வரைக்கும் அது அப்படியே கீழே தானே இருந்தது. ஆமாம், அதில் பாதி வளர்ச்சியில் தான் இருந்தது, ஒரு 10 அடிக்குள்ளே தான் இருந்தது. ஆமாம், இருந்தாலும் வந்து இந்த தேக்க மரம் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி எண்டு இப்போ பூச்சி அடிச்சிடுது, அதனால் இது வந்து கொஞ்சம் கீழே தம்மாக இருக்குது, இல்லைனா இதுவும் எங்கேயே தான் போயிருக்கும். இதோ இதெல்லாம் என்ன பாருங்கள், இது 1 வருஷத்துக்கண்ணு இதோட உயரமாக போயிடுச்சு. அது எண்டு பூச்சி அடிக்கலை, இது எண்டு பூச்சி அடித்து சுத்தமாக கொளுத்தி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அது வந்து தண்டு மட்டும்தான் இருந்தது, அப்புறம் அதுவாக துளுத்து புது புதுசாக வந்து உருவாகி போச்சு. அது நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, மகோகனி வைக்கலாமா? மகோகனி வைக்கிறதுன்னு நீங்கள் தனியாக வைங்க, ஒரே இது ஒரு வரி மகோகனி ஒரு தேக்க மரம்னு வைக்கக்கூடாது. ஆ, வேணாம், இது ஒரு கால் காணியை வைக்கிறீங்கன்னா அது ஒரு கால் காணி, இல்லை இது 1 ஏக்கர் வைக்கிறீங்கன்னா அது 1 ஏக்கர், அப்படி உங்கள் நிலத்தில் எவ்வளோ உங்களுக்கு சௌகரியம் எப்படி இருக்குதோ தனித்தனியாக வச்சு விட்ருங்க, நடுவில் வைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன இப்போ கேள்வி கேட்டாங்க, இது தனித்தனியாக வைக்கலாமா ஒன்றா வைக்கலாமா தான் கேட்டாங்க. மகோகனி வளர்ச்சி இது 1 வருஷம் வரைக்கும் தம்மாக தான் இருக்குது. ஆமாம், அப்புறம் நல்லா வளருது, ஆனால் மகோகனியினுடைய ரேட்டு கம்மி. தேக்க மரம் தான் வந்து மரத்துக்கு ராஜா. என்ன ரேட்டு போகும் இதெல்லாம்? தேக்க மரம் வந்து ஒரு இன்னி ரேட்டு வந்து 4 அடி சுத்தல் வந்தால் 25,000 - 24,000 ரூபா ஒரு டன்னு. ஒரு டன்னு 24,000 ரூபா வியாபாரி எடுப்பாங்க. அது நீங்கள் போய் வாங்கினாங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்க 2 செலவு வெட்டுற செலவுலாம் சேர்த்து 4 அடி சுத்தல் உள்ளது 28,000 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆமாம், வியாபாரி வாங்கி விற்கிறது. நம்ம வளர்த்து விற்கிறோம்னா இன்னி ரேட்டுக்கு வந்து 24,000 - 25,000 ஒரு டன்னுக்கு அவங்களே எடுத்துக்குவாங்க. சின்னதாக இருந்ததுன்னா அதெல்லாம் குறைஞ்சிக்கினே இருக்கும். 24,000 - 4 அடி சுத்தளவு வரணும், அதுதான் 24,000 ரூபா. அளந்தால் 4 அடி சுத்தளவு. 3 அடி - 2 அடி அது போல் வருதுன்னா அதெல்லாம் 10 ரூபா - 5 ரூபா. 3 அடி வர்றதுலாம் வந்து ஒரு 18,000 ரூபாய்க்கு எடுப்பாங்க. அதுக்கும் கீழே அப்படியே குறைஞ்சிக்கினே இருக்கும், 5,000 அப்படி எடுப்பாங்க. நீங்கள் மகோகனிலாம் என்ன டன்னு போகுது? அதெல்லாம் கம்மி தான், 10,000 - 12,000 தான் எடுப்பாங்க டன்னு. ஆமாம், அதனுடைய வேல்யூவேஷன் கம்மி தான். தேக்கு தான் பெஸ்ட்டு. நீங்கள் எந்த பொருள் செய்து போட்டாலும் தேக்கு தான் வெயிட்டு. நீங்கள் மால்பட்டில் கூட போய் பாருங்கள், தேக்கு தான் நல்ல விலை சொல்லுவாங்க, நல்ல விலையும் பொருளும் தரமாக இருக்கும். ஒரு நம்ம ஒரு பொருள் செய்கிறோன்னா தேக்கு மரத்தில் நல்லாயிருக்கும். சிலது வீடியோவில் இல்லை சினிமா படத்தில் தேக்கு மரம் மாதிரி உடம்பு அப்படின்றாங்கள்ல, வேறு எந்த மரத்தையும் சொல்கிறது இல்லைல்ல. இப்போ இது வந்து இதுக்கு எதனா கிளைலாம் கழிச்சு விட்டதா இல்லை என்ன இது பண்ணுது? மகோகனிக்கு நாங்கள் எதுவுமே பண்ணலை, அது மட்டும்தான் ரேஸ் ஆகி போயின்னு இருக்குது. இதுக்கு நிறைய வேலை செஞ்சுருப்போம், எந்த வித கிளை கழிக்கிற எந்த வேலையும் இது கிடையாது. நேராக அது மட்டும் இலை கொட்டிங்கன்னா அது மட்டும் போயினே இருக்குது. இதே மாதிரி எதுவுமே கிளையே வரல, இதில் வரலப்பா, அதில் வந்திருக்கு பாரு. அது அந்தக்கு மேலே போயிட்டு வர்றதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பாஞ்சடிக்கு மேலே வரது தேவையில்லை, அது மரம் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பாஞ்சடி மரம் ஷைனிங்காக இருந்தால் போதும். அது வரைக்கும் சைடு கிளப்பும் இது வரல வரல. ஆமாம், இலை மட்டும் வந்தது அது ஊந்து போச்சு. இது வந்து கொஞ்சம் வளரும்போதே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்தது. இது கண்ணோட ரகம் அப்படி அது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஆகும். நீங்கள் வச்சிங்கன்னா எல்லாமே நேராக தான் வரும். தேக்க மரத்தை விட நேராக வரும் மகக்கனி, ஆனால் ரேட் கம்மி. இதுவும் ஒரு 10 வருஷத்தில் மரம் ஆக்கிடலாம். அதுதான் என்ன கேட்குறாங்க, இப்போ நம்ம வெறும் தேக்கு மரம் மட்டும் வச்சுருக்கோம்ல, மற்றவங்க ஆசைப்பட்டு வைக்கிறவங்க மகோக்கனி, அப்புறம் வேறு என்ன என்ன விதமான டிம்பர் மரம் வைக்க முடியும்? மகோகனி நல்லா சீக்கிரமாக வளரும். அதுக்கடுத்து மர வேலைக்கு வேறு என்ன மரம் வைக்கலாம்? நாட்டு மரம்னா அடுத்து பூர்ச மரம் தான். அதுவும் அதுவும் ஆகுது. அதெல்லாம் பூர்ச மரம்லாம் வந்து கட்டில் அலமாரி. இப்போ கல்யாணத்துக்கு கட்டில் அலமாரி இல்லாமல் கல்யாணம் கிடையாது. இப்போலாம் அது மரத்தில் தான். அந்த காலத்தில் வந்து ஸ்டீலில் எடுத்து கொடுத்தாங்க, இப்போ எல்லாமே மரத்தில் எடுத்து கொடுக்குறாங்க. அவசியம் இப்போ வந்து தேக்கு மரம் வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது. டிம்பர் மரம்னு பார்த்தா தேக்கு மரம், மங்கோக்கனி, பூச மரம், அப்புறம் வேறு என்ன மரம் இருக்குது? அதெல்லாம் வந்து வேம்பு, படாக்கு, அதெல்லாம் வால்பட்டரில் விற்கும். அது இதில் வாங்கிறது கேரளாவிலேருந்து வரும், வெளியிலேருந்து வரும். படாக்கு வாங்கி அருவிகள் செய்வாங்க. சிகப்பாக இருக்கும் அந்த மரம். அப்புறம் வந்து என்னது நில வந்து வேம்பு வேங்கை அப்படின்ற மரம் வாங்கி அருவிகள் செய்வாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அருவிகள் செஞ்சுட்டு கீழே கழுவுனாக ஒரு கரை மாதிரி வந்துக்கினே இருக்கும். அருவிகால் அப்படின்னா தேக்கு மரத்தில் வச்சா நல்லாயிருக்கும். பூர்ச மரத்தில் கூட வைக்கிறது வந்து கொஞ்சம் பாதி நன்மை தான் சொல்கிறாங்க. சரி, இந்த வீடியோ தான் இந்த தேக்கு மரத்தை கூட வேறு என்னென்ன வைக்கலான்னு கேட்கறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்தது. சரி வைக்கலாம், தனித்தனியாக வைங்க. இது தனியாக ஒரு கால் காணி வைக்கிறீங்களா? உங்கள்கிட்ட அரை காணி தான் இருக்குதுன்னா இது தனியாக ஒரு கால் காணி, அது ஒரு காணி காணி, ஒரு ரெண்டு காணி வைக்க போகிறீங்கன்னா இது ஒரு அரை ஒரு காணி, அது ஒரு காணி. இது மாதிரி உங்களுக்கு சௌகரியத்துக்கு சரி இது போதும், ஒரு ரெண்டு காணி வச்சுக்கிறோம், இது ஒரு கால் காணி வைக்க போகிறோம், மீதெல்லாம் 1.5 ஏக்கர் வைக்க போகிறோம், 1.5 காணி வைக்க போகிறோம்னா அப்படி வைங்க. நடுவில் வைக்காதீங்க. சுற்றி வைக்கிறவங்களும் வரப்பு சுற்றி வரப்பு சுற்றி வச்சா நல்லா அடைச்சிக்கின்னு இதுவாக இருக்கும், ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்கும். அதை இப்போ வைக்கிறது 10 அடி கேப்பு, 10 அடிக்கு மேலே வைக்கணும். 9 அடி வைக்கலாம், 10 அடி வைக்கலாம், அது கீழே வைக்கக்கூடாது. ஏன்னா டிராக்டர் எதனா போயிட்டு ஓட்டணும்ல. டிராக்டர் ஓட்டினது பாருங்க, பில்லி இதை மலைச்சி போச்சு. ஓட்டி 2 மாதம் தான் ஆகுது. இது என்ன பண்ணுவோம் இப்போ? எங்களுக்கு இந்த 2 ஏக்கர் ஓட்டுறதுக்கு 10,000-12,000 செலவாகும். அப்படி ஓட்டி செலவு பண்ணி ஓட்டினா தான் மரம் நல்லா தெளிவாக கிளம்புது, ஒரு ரேஸ் ஆகுது. அப்படி இல்லைன்னா அப்படியே நரங்கியும் கிடக்குது. இது 2 மாதம் வர ஐட்டம் ஓட்டி எல்லா கலகலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் 200 கிராம் தீனி வைப்போம். அது இப்போ வச்சு தான் 2 மாதம் ஆகுது. தொடர்ந்து 10 நாளைக்கு ஒரு ஐட்டம் மழை பெஞ்சிக்கினே இருக்குது. அந்த மழையில் பில்லி முளைக்குது. அதுக்காண்டி தான் அந்த கோழி ஆடு வளர்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். என்ன இருந்தாலும் நம்ம களை கொத்தி விட்டால் தான் மரத்துக்கு வந்து சத்து வந்து அது தண்ணீரவே எடுத்துக்கும். இல்லைன்னா இந்த பில்லுங்களே எடுத்துக்கும் இதை சத்தை. தேக்க மரத்தை பற்றி இன்னும் உங்களுக்கு என்ன தகவல் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இல்லை தேவைன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்பர் வந்து 944-35-36-685. இது என்ன ஊருன்னா பொம்பூர், விக்கிரவாண்டி தாலுக்கா, விழுப்புரம் மாவட்டம். இது நாங்கள் குடியிருக்கிற ஊர் திருக்குனூர் பக்கத்தில் சித்தலம்பட்டு, அது விக்கிரவாண்டி தாலுக்கா, விழுப்புரம் மாவட்டம். இந்த கொல்லிக்கும் எங்கள் வீட்டுக்கும் 7 கிலோமீட்டர் போக வர தூரம். வணக்கம்.